சன்ஷைன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக செய்திகளை வழங்குவது நான் பிரியா. அமெரிக்காவில் நடந்து முடிந்த தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை துவக்கம். தொடர்ந்து முந்தும் ஜோ பைடன், நெருங்கி வரும் ட்ரம்ப். வாக்கு வித்தியாசம் குறைந்து வருவதால் வெற்றி நிலவரத்தில் எந்த நேரத்திலும் மாற்றம் ஏற்படலாம். நியூயார்க், வெட்மார்க், மாசசூசட், நியூஜெர்சி, மேரிலாண்ட், கனெக்டிகட், டெலவர் மாகாணங்களில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார். கெண்டகி, இண்டியானா, அர்கன்சாஸ் மாநிலங்களில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். அமீரக துணை அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் நேற்று தனது உடலில் கொரோனா தடுப்பூசியை செலுத்தி பரிசோதனை செய்து கொண்டார். இதில் அவர் கூறும்போது, அனைவரும் சுகாதார பாதுகாப்பு, சிறந்த உடல் நலத்தை பெற வேண்டும் என விரும்புகிறேன் என்றும், அமீரகத்தில் தடுப்பூசி கிடைப்பதற்கு இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் பாராட்டுக்கள் என்றும், அமீரகத்தில் எப்போதும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்றும் கூறினார். பேத்தியை மகன் என்று தவறாக அடையாளம் காட்டும் இவர் இன்னும் சில மணி நேரத்தில் உங்கள் அதிபர் ஆகலாம் என ஜோ பைடன் குறித்து இங்கிலாந்து பத்திரிகை ஒன்று கிண்டலடித்துள்ளது. அதிபராகும் வாய்ப்புள்ள ஜோ பைடன் பேசும் போது தடுமாறுவதுண்டு, அது அவரது முதுமை காரணமாக கூட இருக்கலாம் என்றும், சில நேரங்களில் அவர் செய்யும் சொதப்பல்களை அழகாக வீடியோவாக எடுத்து ஊடகங்கள் வெளியிட்டும் வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மோசடி நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தவும் திட்டமிட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். இந்நிலையில் தேர்தல் நிலவரம் குறித்து பேசிய ட்ரம்ப் தனக்கு ஆதரவு அளித்த அமெரிக்கர்களுக்கு நன்றி எனவும், தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது, எதிர்க்கட்சியினர் வெற்றியை திருட பார்க்கிறார்கள் என்றும், தேர்தலுக்கு பின்னர் வாக்களிக்க முயற்சி நடக்கிறது என்றும், இதனை தடுக்க வேண்டும் எனவும் ட்ரம்ப் கூறினார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் காத்திருந்த பெண் பயணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு நிலைமையை உணர்ந்து அபிதாபி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன. ஆண் குழந்தைக்கு அப்துல்லா என்றும், பெண் குழந்தைக்கு மைதா மற்றும் முஹ்ரா எனவும் அவர் பெயர் சூட்டினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஷைன் நியூஸுடன் இணைந்திருங்கள்.